ஹலோ, சொல்லுங்க சார். அறிவழகன். எஸ் சார். ஏன் ஃபோனை கட் பண்ற சார்? ஜியோ சிம் ஃப்ரீ கால் சார். சரி, அந்த மர்டர் கேஸ் ஃபைல் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போய் பாருங்க. எஸ் சார், ஷோர் சார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடுங்க. யா, ஓகே சார். அறிவழகன், இந்த மர்டர் பத்தி கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுங்க சார். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாது சார். யோ, அவர் என்ன கேட்கிறாரு, என்ன சொல்ற? பயில குடியா? சார், ஆக்சுவலா ரிப்போர்ட் படி நேற்று நைட்டு சார், லாஸ்ட் நைட் ஹெவி ரெயின் சார். நேற்று கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகல. ஓ, சரி. அப்போ உள்ளே போய் சார், வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அதை எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். அறிவழகன் சார், இந்த மர்டர் பற்றி ஒன்றும் இல்லை, ஃபைல் கொடுங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார். டைரக்டர் சேகர் தாஸ் மர்டர் ஸ்பாட்லேருந்து கால் வந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் வீட்டில் மட்டும் தான் சார் பவர் கட் ஆயிருக்கு, வேறு யார் வீட்லேயும் பவர் கட் ஆகலையா? ஐசி. பவர் கட் ஆயிருச்சா இல்லை பர்பஸாக கட் பண்ணாங்களா? ஜான் சார், இந்த கேஸோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல? எஸ் சார். சார், ப்ரீவியஸ் நைட்ஸ் எடுத்த ரிப்போர்ட் படி கில்லர் ஒரே ஒரு ஆள் தானே கண்ட்ரோல் பண்ண முடியுது சார். சார், ஒன்ஸ் அகெயின் அந்த கில்லர் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறோம் சார். பிகாஸ் இந்த விக்டிம் கையிலையும் ஏதோ ஒரு தமிழ் கோட் எழுதியிருக்காங்க. ஓகே அறிவழகன், நீங்கள் என்ன பண்ணுங்க? ஓகே சார், பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் கொஞ்சம் போய் விசாரிங்க. யாராவது அன்வான்ட் பீப்புள் இருந்தால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? சரி சார். முக்கியமாக சேகர் தாஸ்க்கு ஏதாச்சும் ரைவல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எஸ் சார். சரியா? அஷோர் சார், ஐ வில் டு இட். மேடம், ஆப்போசிட் வீட்டில் நடந்த கொலையை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம். யார் சார் நீங்க? போலீஸ். போலீஸா? இல்ல சார், இந்த நேரத்துல
இது குடும்பம் இருக்கிற வீடு சார். இதெல்லாம் எங்க கூட எங்க கிட்ட வராது சார். போங்க சார், முதல்ல கிளம்புங்க. எங்களை பத்தி தப்பா நினைப்பாங்க. மேம் ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க மேம். இங்கே கொலை செய்யப்பட்டவங்களுக்கு யாராச்சும் வேண்டாதவங்க இல்லை ரீசெண்ட்லி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இவ்வளோ தூரம் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். தினமும் ராத்திரி யாரோ சண்டை போடுவோம். ஆனால் அது யாரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வீட்டு விட்டு வெளியே வரதில்லை. சத்தம் மட்டும் கேட்கும், நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். தயவு செய்து ஒன்று கேட்குறேன் சார். இது எங்கள் குடும்பம் இருக்கிற வீடு, அடிக்கடி வந்து தொல்லப்படாது. இது கடைசி தடவை. ஓகே மேடம். ஹலோ பேபி, பேபி ப்ளீஸ் சொன்னால் கேள்றி. எனக்கு வேலை இருக்குடி. ஏய் என்ன பேச விடுறி பேபி ப்ளீஸ். ஏய் கூப்பிடுறேன். ஏய் வெயிட்டி.